குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மனுஷன் மட்டும் இல்லை, பறவைகள் விலங்குகளை வந்து எந்த அளவுக்கு உயர்த்தும்னு சொல்கிறதுக்கு இப்போது நான் ஒரு கதை சொல்கிறேங்க, வீடியோவில் போடுறேன் பாருங்கள். அதாவது பறவை, முதல்ல வந்து பறவை எப்படின்னா, ஒரு மரங்க பசுமையான மரம், அந்த மரத்தில் வந்து இந்த மரங்கொத்தி பறவைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பறவை வந்து அந்த மரத்தை கொத்துதுங்க. உங்களுக்கு தெரியுமா மரங்கொத்தி பறவை ஏன் மரத்தை கொத்துது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, அதுக்கு கீழே ஒரு பரதேசி உட்காந்துன்னு இருக்கான். இந்த மரம், இந்த மரத்தை வந்து அந்த மரங்கொத்தி பறவை டொக்கு 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 டொக்குன்னு கொத்துது. திருப்பி என்ன பண்ணுது, அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல பக்கத்தில் போய் அதை கொத்துது. இந்த பரதேசி சொல்கிறான், ஏ மரங்கொத்தி பறவையே, அதுதான் பச்சை மரமாச்ச, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாத, நீ ஏன் அதை கொத்தின்னு இருக்க அப்படின்னு அந்த பரதேசி சொல்கிறான். யார்கிட்ட? அந்த மரங்கொத்தி பறவைகிட்ட. அந்த பறவை வந்து இந்த பரதேசி வார்த்தையை கேட்கலைங்க, மூணாவது இடத்துல கொத்துதுங்க. மூணாவது இடத்துல கொத்தும்போது அந்த பட்டை மரத்தோட பட்டை சரியுது, நிறைய புழுக்கள் இருக்குது, அந்த புழுக்களை அது சாப்பிடுதுங்க. மரங்கொத்தி பறவை அந்த மரத்தை கொத்துறதுக்கு காரணம் உணவுக்கோசரம். அப்போது பரதேசிக்கிட்ட இந்த மரங்கொத்தி பறவை சொல்லுது, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்ததுன்னா நமக்கு தேவையானதை நம்ம பெறலான்னு. உடனே பரதேசி, இன்னைக்கு உங்ககிட்டேருந்து ஒரு பாடம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். இது பறவை. அடுத்தது பால்காரியை பற்றி பார்க்கலாமா? பால்காரி என்ன பண்ணாங்க, இந்த பரதேசி போகிறான், எங்கள் ஒரு குருநாதர் வீட்டுக்கு போகிறான். ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றை தாண்டி போனோம். ஆற்றை தாண்டி போகும்போது ஓடத்தில் போகிறான். ஓடத்தில் போயிட்டு அங்கே போய் இறங்குறான். ஒரு பால்காரி என்ன பண்ணுறான், பால் எடுத்துட்டு அவர் குருநாதருக்கு வந்து கொடுக்குறான். இவன் போய் அந்த குருநாதர்கிட்ட, சுவாமி நான் உங்ககிட்ட வந்து சிஷ்யனாக இருக்கணும், என்னை ஏற்றுக்குங்க, கொஞ்ச நாள் உங்களோட இருக்க நான், சரி வான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த பால்காரி என்ன பண்ணால், பால் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். அடுத்த நாள் வந்தாங்க. என்னாச்சு, அவர் குருஜி கேட்குறாரு, ஏம்மா நீ இவ்வளோ தாமதமாக வந்து, ஏன்னா என்னோடய நித்திய பூஜையெல்லாம் தடப்படுத, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறேன்னாரு. குருஜி நான் சீக்கிரம் வரணுன்ட்டு ஆசைப்பட்றேன், ஓடக்காரனுக்கு வந்து எல்லாரையும் ஏற்றின்னு வரான், அது ஒரு ஒரு தடவை போயிட்டு திருப்பி வந்து தான் என் ஆயிடுச்சுன்னு வரான், தாமதமாயிடுது குருஜி, நான் பர்பஸாக செய்யலை அப்படின் போது, சரி உனக்கு நான் ஒரு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை வந்து சாயரட்ச வேலையில் 6 மணிக்கு மேலே நீ வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு அந்த மந்திரத்தை சொல்லு, ஒரு 6 மாதம் சொல்லு, அதிசயம் நடக்கும் உனக்கு அப்படின்னு அந்த குருஜி சொன்னார். இதை வந்து அந்த பரதேசி பார்த்துக்கினே இருக்கான், ஏன்னா அவன் தான் புதுசாக வந்த சிஷ்யனாச்ச. என்ன பண்ணா, அந்த அம்மா பண்ணாங்க, 6 மாதம் தினம் பால் பால் வந்து கொடுத்துன்னு, சில சமயத்தில் முன்னாடி வராங்க, சில சமயத்தில் பின்னாடி வராங்க, ஆனால் பட் பாலை ரெகுலராக கொடுத்துட்டு இருக்காங்க. 6 மாதம் கரெக்டாக முடிஞ்ச உடனே அடுத்த நாள் என்ன ஆச்சு, அந்த அம்மா சீக்கிரம் வந்துட்டாங்க குருஜிக்கிட்ட. வந்துட்டு அவங்க கதை சொல்கிறாங்க, குருஜி நீங்கள் சொன்ன சிவபஞ்சாட்சர மந்திரத்தை நான் வந்து தினமும் 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வச்சுட்டு சொன்னேன், அதிசயம் நடந்துச்சு, நான் இன்றைக்கி ஓடக்கார அந்த நதிக்கரைக்கு வரும்போது ஓடக்கார வண்டியில் வந்து போகும்போது
நான் வந்து அந்த தண்ணி மேலே நடந்து வர மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது, நான் தண்ணியில் முழுகாமல் நடந்து வந்தேன் அப்படின்னு குருஜிக்கிட்ட அது வந்து அந்த பால்காரி சொன்னான். அவர் சொன்னாருமா, நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் காரணம்னாரு. இப்போ நீங்கள் பறவையோட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பார்த்தீங்க, இப்போ வந்து பால்காரி இது பார்த்தீங்க, அடுத்தது இந்த பரதேசி இருக்கான் பாருங்கள், அவரை பற்றி பார்ப்போம். பரதேசி வந்து அவர் குருஜி கிட்ட ஒரு வருஷம் சந்நியாசம் முடிச்சிட்டாங்க, தீட்சை வாங்கினேன் குருஜி, உன்னை எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா நீ போகலான்னார். குருஜி எனக்கு ஒரு ஆசை, என்ன? நான் கடவுளை பார்க்கணும்னு. ஏய் என்ன அது? ஆமாம் குருஜி, வேறு எதுவும் வேணாமான்? இல்லை கடவுளை தான் பார்க்கணும் நான் அப்படின்னு. சரி, என்ன பண்ணார், அவன் காதில் ஒரு உபதேசம் பண்ணார். எது இப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னதை வந்து காதில் சொன்னார். ஏன் அதே மந்திரத்தை இவர் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது, உபதேசம்ன்றது குருவாயிலேருந்து தான் வரணும். சாதாரணமாக சொல்லும்போது கூட சரவண பவான்னா கூட நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது, அதை ஒரு குருஸ்தானத்தில் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு வெயிட் இருக்கும். அவரை கூப்பிட்டு மந்திரம் சொன்னாருங்க, இதை வந்து நீ தொடர்ச்சியாக ஒரு வருஷம் சொல், கண்டிப்பாக கடவுள் உனக்கு காட்சி கொடுப்பாருன்ட்டு குரு சொன்னாருங்க. அந்த நடராஜ சிலையை ஒன்று கொடுத்து இதுக்கு ஆராதனை பண்ணுன்றாரு. இவன் என்ன பண்ணான், அந்த நித்திய கடமையெல்லாம் செஞ்சுட்டு நடராஜர் சிலையை வச்சுட்டு அப்படியே தீபம் காமிச்சிட்டு ஊதுவத்தி காமிச்சிட்டு மற்றதெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஒரு வருஷம் கரெக்டாக ஆச்சுங்க, ஒரு வருஷம் ஆச்சு, கடவுள் வரல, கோபம் வந்துடுச்சு, என்னடா அந்த கடவுள் வரலையேன்னு சொல்லிட்டு நேராக ஓடுறான் குருஜி கிட்ட. குருஜி, நீ சொன்ன மாதிரி நான் அந்த நடராஜரை வச்சு நான் சிவபஞ்சாட்சரம் சொன்ன ஒரு வருஷம் ஆச்சு, நடராஜர் வரலையே அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ வந்து உனக்கு வந்து சரவண பவ மந்திரம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு வேல் கொடுத்தாரு. இந்த வேலை வச்சு பூஜை பண்ணு, அதே மாதிரி பூஜை பண்ணு, சரவண பவா சொல்லு, மந்திரம் சொல்லுன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணான், சரவண பவா அந்த வேல் வச்சு பூஜை பண்ணுறான், ஆரத்தி எல்லாத்தையும் காமிக்கிறான், ஊதுவத்தியெல்லாம் காமிக்கிறான். ரெண்டு நாள் காமிச்சான், மூணாவது நாள் இந்த நடராஜர் தான் காட்சி கொடுக்கலையே, நம்ம ஊதுவத்தி புகை சாம்பிராணி புகையெல்லாம் அவர் மூக்கில் ஏறுது பாரு, அதனால் அவர் மூக்கை கட்டலான்னு சொல்லிட்டு நடராஜர் மூக்கை வந்து துணியால் கட்டினாங்க, ஏன்னா அந்த சாம்பிராணி புகை அவருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது நடராஜர் காட்சி கொடுக்குறாரு. அப்போ இந்த பரதேசி சொல்கிறான், நடராஜர் கடவுளே, உன்னை நான் வந்து ஒரு வருஷம் ஆராதித்தேன், திரும்பி பார்க்கலை, இப்போ நான் வந்து உன் மூக்கை கட்டி ஓரமாக வைக்கிறேன், இப்போ காட்சி கொடுக்க, டே பைத்தியக்காரா, அப்போ நீ வந்து சடங்காக செஞ்ச, எது இந்த ஊதுபத்தி காமிக்கிறது அதை மற்றதெல்லாம் சடங்காக செஞ்ச, நம்பிக்கையோடு செய்யலை, இப்போ வந்து இந்த சாம்பிராணி புகையும் ஊதுபத்தி புகையும் நான் மூக்குள்ளே நுகருவேன், அது எனக்கு வரக்கூடாதுன்றதுக்கோசரம் என்னை நம்பி நீ செஞ்ச பாரு, அதனால் காட்சி கொடுத்தேன்னாரு. இப்போது நம்பிக்கை, முதல்ல பரதேசி, முதல்ல வந்து பறவை பார்த்தோம், அடுத்தது பால்காரி பார்த்தோம், மூணாவது பரதேசியை பார்த்தோம், இப்போ நாலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் பார்ட்டின்னு. பார்ட்டின்னு 1957 பார்ட்டின்னு அமெரிக்க விஞ்ஞானி ஒருத்தனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க, பார்ட்டின்னு பேருங்க அவருக்கு. நோபல் பரிசு கொடுக்கும்போது எல்லாரும் வருவாங்க, இல்லை பல நாட்டிலேருந்து வருவாங்க. பார்ட்டின் வந்து ரொம்ப கடுமையான அமெரிக்க விஞ்ஞானி, கடுமையாக அவள் என்னன்னா இந்த டிரான்சிஸ்டரில் அதனுடைய கண்டுபிடிப்புங்க அவருது. சரி, அதனால் அவர் வந்து எல்லாரும் வந்தாங்க,
எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்தாங்க. பார்ட்டினுக்கு வந்து மூணு பிள்ளைகள், ஒரு பையன் வந்து அவர் ஒரு பையனை ஆயிடுச்சுன்னு வந்தார். ஸ்வீடன் மகாராஜா கேட்குறாரு, இந்த நிகழ்வில் உங்களுக்கு மூணு பசங்களாச்ச, இந்த அரிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் மூணு பசங்களையும் கூப்பிட்டுன்னு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நீங்கள் ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டுன்னு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு பார்ட்டினை பார்த்து ஸ்வீடன் மகாராஜா கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, அவங்க வந்து கல்லூரி படிச்சுன்னு இருக்காங்க, நான் அடுத்த முறை நிகழ்வுக்கு வந்து என் பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு வரேன், மற்ற பசங்களையும் குடும்பத்தோடு வரேன் அப்படின்னாரு. நீங்கள் இதை ஒன்று நல்லா பார்க்கணுங்க, அதாவது நோபல் பரிசு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ரொம்ப இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் நோபல் பிரைஸ். இவன் யார், இந்த பார்ட்டின் வந்து ஒரு முறை வந்து டிரான்சிஸ்டருக்கோசரம் நோபல் பரிசு வாங்கினாங்க, நான் அடுத்த முறை கண்டுபிடிச்சி அப்போ என் குடும்பத்தில் மற்ற பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு வரேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பாருங்க மனசில் என்ன நம்பிக்கை பாருங்க, என்ன பண்ணா சரின்ட்டு, சரி அடுத்த ஒரு நோபல் பிரைஸ் ஒன்று நடக்குதுங்க, அடுத்த இதில் தான் ரெகுலராக வருஷம் நடக்குமே. இது வந்து 1957 நடந்த நிகழ்வு. 1972 நோபல் பிரைஸு, ஐயா பார்ட்டினுக்கு திருப்பி கிடைச்சதுங்க நோபல் பிரைஸு. ஏங்க 1957 வாங்கினவர் மறுபடியும் 72 வாங்கினார், அப்போது டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சதுக்கு வாங்கினார், இப்போ மின்சார கடத்தி கண்டுபிடிச்சதுக்கு வாங்கினாருங்க. அந்த ஸ்வீடன் மன்னனுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், என்னடாது அவன் சொன்னான், நான் திருப்பி வரும்போது என் பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு வருவேன்னு சொன்னான், கரெக்டாக பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு வந்துட்டான், திருப்பி அவனுக்கே நோபல் பிரைஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அது இதுக்கு என்ன காரணம்னா, நம்பிக்கை, அதாவது கடின உழைப்பும் நம்பிக்கையும் தான் காரணங்க. வாழ்க்கையில் கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எல்லா லெவல்லையும் நம்ம முன்னேறலாங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.